இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது உள்ளுக்குள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. காங்கிரஸ் தனித்து இயங்க விரும்புகிறதா, கூட்டணி தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது, நீங்களும் சில வருத்தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது? ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு கொண்டாடாமல் இது போன்ற சர்ச்சைகளை கிளப்புவது சரியா இருக்கா? இல்ல, அதாவது ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் அது முடிந்த உடனே ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு 10க்கு 10 இடங்கள் வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கட்டம். கூட்டணியோடு சேர்ந்து 40 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற விதத்திலும் அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி நகர செய்வது என்பதை பற்றியும் ஒரு கலந்துரையாடல், ஒரு சந்திப்பு நடப்பது என்பது நியாயமான ஒரு தேவைதான். அந்த வகையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதுல என்ன மாதிரியான ஒரு கேள்வியை வந்து அவர் முன்வைத்தார் என்று சொன்னால், எதிர்காலத்துல நம்ம வந்து கட்சியை வந்து எப்படி அழைச்சிட்டு போறது, நம்ம தனியா இருப்பதா அல்லது தோழமையோடு இருப்பதா கூட்டணியோடு இருப்பதா என்பதை போல அவர் சொன்னாலும் கூட அந்த வார்த்தைகள் தான் ஒன்று ரெண்டு அவரை வந்து அவரு தவறாக செய்துட்டாருன்னா நான் நினைக்கிறேன். அவருடைய இன்டென்ஷன் வந்து அது அல்ல. யாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய இன்டென்ஷன் வந்து கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத தான் வந்து கேள்வி கேட்டுன போது விவாதம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கட்டத்துல வந்து அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா ஒன்று மட்டும் நான் வந்து ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தொண்டர்கள், அதிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு வந்து ஒன்றை வந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தனியாக ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பது இனிமேல் இந்திய வரலாற்றில் அடுத்த 25-30 ஆண்டுகளுக்கு சாத்தியம் என்று நான் நினைக்கல. அதை போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலை களத்திலே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகம் வந்து பலவாறாக பிளவுபட்டு கிடக்கின்ற காரணத்தினால பல்வேறு தரப்பினர் பல்வேறு அபிலாஷைகள் பல்வேறு திட்டமிடுதல்கள் பல்வேறு தேவைகள் இப்படி இருக்கிறதுனால ஒரே கட்சியால இவை எல்லாவற்றையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியல. அதாவது மக்கள் வந்து சமூக ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறார்கள், மத ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறார்கள், தொழில் ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறார்கள், வர்க்க ரீதியாகவும் பிளவுபட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேவைகளை எல்லாம் வந்து ஒரே அரசியல் கட்சி வந்து எடுத்து இத்தனை பேருக்கும் நியாயம் செய்து விட முடியும் என்கிற அந்த நிலைப்பாடு வந்து இனிமேல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மட்டுமல்ல, அது இட்ஸ் நாட் பிராக்டிக்கல் ஆல்சோ. ஆகவே ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆட்சியும் அதிகாரமும் கிடைத்தால்தான் எந்த கட்சியும் தான் நினைக்கின்ற கொள்கைகளை வந்து திட்டமிட்டு செயல்பட முடியும். அது தனித்து நிற்க வேண்டும், கட்சி வளர்க்க வேண்டும் என்று வந்து நண்பர் சீமானை போல வெறுங்கையை வீசுகிறவர்களுக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம். ஆனா கையில் எண்ணெய் கிண்ணம் வைத்திருக்கிறோம் நம்மளாம், we got the oil cans and our hands. நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வந்து காங்கிரஸோ அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ முஸ்லீம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வந்து பெரிய கடமைகள் இருக்கின்றன. அவர்களை நம்பி அவர்கள் சமூகங்கள் அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்சி வேண்டும், ஒரு அதிகாரம் வேண்டும். ஆகவே எதிர்காலத்துல வந்து அப்படித்தான் பயணிக்க முடியும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணிக்குள்ளே நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான கட்சியை வளர்க்கின்ற பயணிகளை எல்லாரும் கவனமாக இருக்கும். அந்த ஸ்பேஸை நம்ம யாரும் கொடுக்க முடியாது. இப்ப நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா யூடிஎஃப் எல்டிஎஃப் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப நமக்கு தெரிய ஒரு 30-40 வருஷமும் அந்த கூட்டணியோட தான் கட்சி நடத்துறாங்க. எல்லா கட்சிக்கும் அவங்க ஸ்பேஸ் இருக்கு. கூட்டணியை விட்டு யார் வெளியே வந்தாலும் அவங்களால சர்வே ஆக முடியாது. ஈவன் த லீடர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி, ஒரு ஒன்று காங்கிரஸ் அணியை லீட் பண்ணுது, மார்க்சிஸ்ட் ஒரு அணியை லீட் பண்றாங்க. இந்த ரெண்டு மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் தனியா நின்னா ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியாது. ஸோ அதை போலதான் ஒரு ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி வருவது மட்டுமல்ல, இந்த தேர்தல் சொல்லுகிற பாடம் அகில இந்திய அளவிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து இந்த கூட்டணி இல்லைன்னா அவர் ஆட்சி அமைக்க முடியாது. தனிப்பட்ட பாஜக வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தை பெற முடியவில்லை.
ஒரு பெரிய வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து பெரிய கான்செப்ட் தான், மதம் என்பது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இன்று அந்த இந்து மதம் என்பது இருக்கிறது. அந்த இந்து மதத்தினுடைய தீவிரமான வீரர்கள் என்றுதான் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சித்தார்கள். ஆனாலும் கூட ஒட்டுமொத்தான அந்த மதத்தினுடைய பிரதிநிதிகளாக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க தேக்க நாட் ரெப்ரசன்ட் த இந்து ரிலிஜன், பிகாஸ் த இந்து ரிலிஜன் இஸ் நாட் ஏ ஹோமோஜினஸ் சொசைட்டி. அதே போல காங்கிரஸ் கட்சி. ஸோ ஆகவே இன்னைக்கு வந்து நம்முடைய தலைவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு என்ன சொல்லி நம்ம வந்து அவங்கள மனரீதியாக நம்ம வளர்ச்சி அவங்களை ட்ரெயின் பண்ணணும்னா, இதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே லைக் மைண்டட் பார்ட்டிஸ் ஐடியாலஜிக்கலி க்ளோசர் டு அஸ் இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக பயணிப்பது எப்படி, மேலும் நம்முடைய உறவுகளையும் மேலும் வலுப்படுத்துவது எப்படி. தேர்தல் காலத்தில் மட்டும் ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு மற்ற நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து ரொம்ப வீக்கணும். ஆகவே இந்த பயணம் என்பது அத மாதிரி வச்சுக்கணும். அத மாதிரி நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதனால வந்து தனித்து நிற்பது அப்படிங்கிற கான்செப்டே வந்து இன்னும் வந்து அது பிராக்டிக்கல் கான்செப்டாங்கிறத எல்லாரும் திங்க் பண்ணணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சரி, நீங்க வந்து சீமானை பத்தி குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு சீமானை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், பெருவாரியான வாக்குகளை அவரும் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை வந்து நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததாக நடிகர் விஜயும் அரசியலுக்கு வருவதாக களத்தில் தயாராக இருக்கிறார். அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். நீங்க அதை நோக்கிதான் உங்களுடைய திட்டங்களை அமைக்க வேண்டுமே தவிர, பொதுவாக காங்கிரஸ் தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருப்பார்கள் அப்படிதான் ஒரு எண்ணம் வந்து நீண்ட நாட்களாக இருந்தது. இப்போது எதை நோக்கி நாம் செல்கிறோம் என்று பார்க்கணும். இனி வருங்காலத்தில் இந்த தமிழக அரசியல் எப்படி இருக்க போகிறது என்பதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களா? காங்கிரஸ் அப்படி இருக்கிறதா? அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ங்கிற நம்முடைய எலக்ட்ரல் சிஸ்டத்துல 51 விழுக்காடுகள் வாங்கியவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், 49 விழுக்காடு வாங்கியவர்கள் எதிர்கட்சியில அமர்கிறார். இப்போ 51 வாக்குகளை வாங்குவது என்பதுதான் இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணி. அந்த 51 வாக்கு விழுக்காடு வாக்குகளை எப்படி பெற வேண்டும்? நம்ம பெற முடியவில்லை என்று சொன்னால் ஒரு 4 பேரை 5 பேரை சேர்ந்து கொண்டு அந்த 51 விழுக்காடுகளை பெற வேண்டும் என்று. இப்போ சீமானை போல விஜயை போன்ற ஆட்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒன்றும் ஸ்டேக்ஸ் இல்லை, இன்னைக்கு ஐடியாலஜி இல்லை. நான் இன்னைக்கு கேட்குறேன், இப்போ சீமானுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த கட்சியில் என்ன பொதுக்குழு, என்ன செயற்குழு, என்ன திட்டத்தை இவர்கள் வாதிக்கிறார்கள், எந்த விதமான ஐடியாலஜி வந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள், இந்த உலகம் தழாவிய பொருளாதாரம், அதை சார்ந்திருக்கிற இந்தியா, அதற்குள்ளே இருக்கிற தமிழ்நாடு, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, இதை போன்ற பல்வேறு முனைகளிலே இருக்கின்ற அரசு நிர்வாகத்தை பற்றிய அந்த முழுமையான வந்து புரிதலும் அதற்கான திட்டங்களும் அந்த கட்சியில் இருக்கா? அதை வந்து அவங்க வந்து ஒரு இளைஞர்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமாக பேசி வந்து ஒரு கூட்டமாக வைத்திருப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு கொள்கை சார்ந்து, லட்சியம் சார்ந்து ஒரு அரசியல் கட்சியை கட்டமைத்து ஜனநாயக அமைப்புகளை இந்த கட்சிக்குள்ளே வளர்த்து, அதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அதற்கு ஒரு செயற்குழு, பொதுக்குழு, அதுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற குழு, இதே போல திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அது மாதிரிலாம் வந்து ஒரு அமைப்பு இருந்தால்தான் ஒரு கட்சி என்கிற முழுமையான. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இன்னைக்கு வர்றாரு. அவர்கிட்ட இருக்கிற என்ன, வாட் இஸ் இஸ் ஐடியாலஜி? ஸோ இவர்கள் வந்து காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ இவர்கள் முன் உதாரணமாக இருக்க முடியாது. இவர்கள் வந்து இவர்களை பார்த்து வந்து காங்கிரஸும் திமுகவும் தங்கள் கட்சிகளை நடத்த முடியாது. ஆகவே அதை வந்து நான் வந்து அந்த ப்ரொபோசல் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எப்படி வந்து இளைஞர்களை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறாருல, இஸ் த லீடர், அவர் தான் சொல்றாருல இஷ்யூஸ் கொடுக்குறோம்ல. இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்புன்னு ஒரு பெரிய இஷ்யூ வைக்கிறாரு, அதுதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல நின்றுருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை திருத்துவதற்கு சதி செய்கிறார்கள் குற்றம் சாட்டினாரு. இன்னைக்கு வந்து டிரைபல்ஸ்ல இருந்து எஸ்சி எஸ்சி வரைக்கும் அத்தனை பேரும் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பிரச்சாரம் தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிரச்சாரத்தை அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்த வேண்டும். வேலை வாய்ப்பு பற்றிய பிரச்சனைகளை கொண்டு மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தி அதற்கான பாஜக அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து புதிய சட்டங்களை அவர்கள் ஏற்றி ஒரு கார்பரேட் ஓரியன்ட் கவர்னன்ஸா இல்லாம ஏழை எளிய மக்களை நோக்கி ஆட்சியாக மாற்றுவதற்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்தால் மக்கள் வந்து இந்தியா கூட்டணியோட நிச்சயம் இருப்பார்.
பெரிய கூட்டத்தை வந்து அதை வந்து ஆற்றுப்படுத்தணும்ல, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இளைஞர் அவங்களும் வந்து இந்த யூத் பவரை வந்து அவங்க வந்து மற்ற வெகுஜன கட்சிகளோடு சேர்ந்து அவங்களும் வந்து அவங்களுடைய சக்தியை வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களும் பயன்பெறலாம். ஆனால் பட் அதற்கான சூழ்நிலை இருக்குன்னு நான் நினைக்கல. ஆகவே நான் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கூட்டமே போகிறோம், அவங்க தே என்ஜாய் த ஜேர்னி, தே டோன்ட் சி த டெஸ்டினேஷன். அவங்களுக்கு பயணமே இனிமையா இருக்கு. ஒரு கூட்டம் வருது, மீட்டிங் நடக்குது, சீமானை பார்த்து எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க, மீடியாக்காரங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் எப்பவும் இருக்கு, அது தட் இட்ஸ் ஆஃப் எனஃப் ஃபார் தம். ஆனா விஜய் என்ன நோக்கத்துக்கு வராருன்னு எனக்கு தெரியல. இன்னும் எட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இஸ் ஐடியாலஜி. அவர் எப்படி வந்து இப்போ வந்து ஐடியாலஜி வந்து போலரைசேஷன் நடந்திருக்குன்னு சொல்றோம். போலரைசேஷன் நாட் ஓன்லி பிஜேபி வந்து ரிலிஜியஸ் லைன்ல பண்ணாங்க, தேசத்தை முழுவதும் மதவாதத்துல போலரைஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணி பண்ண வேலை வந்து ஐடியாலஜிக்கலா ரெண்டு பிளாக்க ஸ்ட்ராங்கா உண்டாக்கிடும். ஒரு பிளாக் வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ், ஒரு பிளாக் வந்து இந்தியா வந்து இஸ் ஓரியன்ட் வித்தவுட் எனி ஒன்லி டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அண்ட் புவர் பவர்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் முன்னால வச்சு அதை நோக்கி நகர்கிற ஒரு அரசியல். இது ரெண்டுக்கும் ரெண்டு போலரைஸ் ஆகித்தான் இருக்குது. ஸோ இப்போ யார் கட்சி ஆரம்பித்தாலும் இதில் எங்கே இருக்குதுன்னு அவங்க சொல்லி ஆரம்பிச்சு வெதர் ஆர் தே வித்தம் ஆர் ஆர் தே வித்தஸ் அப்படின்னு தான் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இன்றைக்கு வந்து மத ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய கட்சியாக பாஜக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பிறகு மற்றவர்கள் எந்த நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமா தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அரசியலில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்ற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது எல்லா அரசியல் கட்சிகளிலையும். குறிப்பா இப்ப உங்களுடைய கட்சியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த விஜயதரணி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அவங்க வந்து வெளியில் போனார்கள். ஆனால் நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர், தேசிய செயலாளராக எல்லாம் இருந்த தமிழிசை அவர்களை அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய விதம் குறித்து மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரின் மகள் அவங்க, நீங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்களா? உங்களுடைய மனதில் என்ன தோணுச்சு? எனக்கு வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் தமிழிசை. ஏன்னா நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப சின்ன பொண்ணாவே எனக்கு தெரியும். அவங்க மெடிக்கல்ல முடிச்சுட்டு எபிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து அவசரத்தினா இருக்கும்போது அவர் எங்க அண்ணன் கொலைக்கு செல்வர் குமரியானந்தன் வந்து பாத யாத்திரை வந்தாரு. அப்போ நான் வந்து அங்கே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். எங்க ஊர்ல நடக்கும்போது அவருக்கு கால் பூரா வெடிச்சிருச்சு நடந்து. ஸோ அதை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு தமிழிசை கூட வரும். தமிழிசை தான் காலையில உட்காந்து அவருக்கு அந்த அவரு காலெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கெல்லாம் மருந்து போட்டு கட்டுப்போடும். ஸோ அதனால எனக்கு வந்து ஐ நோ ஹர் ஃபார் எ லாங் டைம். அது பிறகு நான் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட. அவங்க கவர்னர் ஆகும்போதுதான் நான் ரொம்ப முன்மேறே மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா அவரு குமரியனந்தனுடைய ஆசை, அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை கவர்னர் ஆகணுங்கிற மாதிரி அவர் ஆசைப்பட்டாரு. அவருக்கு நடக்காதது மக்களுக்கு நடந்திருக்குது, பரவாயில்ல. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அதில் நீங்க சொன்னதை போல ஒரு பெண், அதுல ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்த பெண் வந்து ஒரு பதவியில் இருக்குதுன்னு. ஆனா அதை எப்படி அவமானப்படுத்தினாங்கிறத பார்த்து இன்னைக்கு வந்து எல்லா பத்திரிகைகளையும் எல்லா ஊடகங்கள்லையும் ஒரு மேலான ஆளுநர், ஒரு வந்து ஒரு தேசிய செயலாளர், மாநில தலைவராக இருந்தவங்கள பக்கத்தில் உட்கார வைத்து கூட பேசியிருந்துருக்கலாம். இப்போ எங்களெல்லாம் வந்து இப்போ நாங்களும் அந்த காலத்தில் வந்து ஏதாவது தவறு பண்ணினால் எங்கள் தலைவர்கள் எங்களையும் கூப்பிட்டு ஏன்பா அப்படி பேசணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு தோளில் கையை போட்டு என்னப்பா என்ன நடந்தது வாட் ஹேப்பன் அப்படின்லாம் முதல்ல கேட்டுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இதை நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு குற்றவாளிகிட்ட பேசுகிற மாதிரி துணியில் வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் தமிழிசைகிட்ட பேசினதும் தமிழிசை வந்து கெஞ்சுவதும் அவர் அதை வந்து உள்ளே வாங்காமல் அவர் சொன்ன நிலைப்பாட்டிலே இருப்பது எல்லாம் விஷுவல்ஸ் தான். அதை பார்க்கின்ற போது
இந்த மாதிரி தான் நீங்க வந்து விஜயதரணி சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது. பாதுகாப்பு தேடி விஜயதரணி, பெண்களுக்கு பாதுகாப்பு தேடி காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போனா பாஜகவுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அங்க கிடைக்குது அப்படிங்கிறது நேற்று வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நிறைய பேர் அதை இன்னைக்கு பேசினவங்களும் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஒரு ஆளுநராக இருந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை தேவையா என்று கூட கேட்டாரு. அது வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு சம்பவத்தை பற்றி நான் வந்து ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக, நம்ம வந்து சீமான் விஜய் அவர்களை எல்லாம் பற்றி பேசும்பொழுது அண்ணாமலையை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தமிழகத்தில் பாஜக எப்படி கட்சியை வளர்க்கிறது என்பது குறித்துதான் தமிழிசை அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள். அண்ணாமலை போன்ற தலைவர்கள் அரசியல் இருந்து உங்களை போன்ற மூத்தவர்களும் இருக்கிறார்கள். அண்ணாமலை புதிதாக உள்ளே வந்தவர், நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து பாஜகவை எப்படி தமிழகத்தில் வளர்த்திருக்கிறார், அது ஒரு சரியான போக்கா இருக்கா, தமிழக அரசியல் போகக்கூடிய பாதை பொதுவாகவே வேறு மாதிரி ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்னு? அதாவது நான் வந்து பாஜகவை வந்து ஒரு 25-30-40 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எல்கணேசன் தலைவராக இருந்த காலத்திலிருந்து நான் பார்த்து வருகிறேன். அவங்க தமிழிசைலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த காலத்துல இந்த கட்சிக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் கிடையாது. எல்கணேசன் தலைவராக இருந்த போதோ தமிழிசை தலைவராக இருந்த போதோ அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த பாஜக அன்னைக்கு அவங்க பின்னால கிடையாது. இவ்வளவு பெரிய பொருள் வசதியோட இன்னைக்கு இருந்து இன்னைக்கு உலகத்திலே பணக்கார கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு எல்லா விதமான நகர்வுகளுக்கும் பணம் செலவழிக்கக்கூடிய, தாராளமாக செலவழிக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பாஜக வந்து அன்னைக்கு தமிழிசைக்கோ எல்கணேசனுக்கோ கிடைக்கல. அவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு தெருவா அலைந்துதான் இந்த கட்சியை வந்து தூக்கி சமந்தாங்க. ஆனா தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். அவங்க வந்து பாஜகவை வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக சாதாரண மக்கள்கிட்ட, அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருந்த ஒரு சமூகத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாஜகவை திருப்பினது இவங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்குலாம் உண்டு. அந்த வகையில் பொன் ராதாகிருஷ்ணனே நம்ம சொல்லணும். அவரும் தலைவராக இருக்கின்ற போது, மாநில தலைவராக இருக்கின்ற போது அவரும் இதை வந்து நண்பர் சிபிஆர் இருந்தார், சிபி ராதாகிருஷ்ணன், அவர் இப்போ ஆளுநராக இருக்கிறார். ஸோ இவர்களெல்லாம் கட்சி நடத்தின காலம் வேறு, இன்னைக்கு அண்ணாமலை நடத்துகிற காலம் வேறு. இன்னைக்கு அண்ணாமலை நடத்துகிற காலத்தையும் அவர்கள் கட்சி நடத்தின காலத்தையும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு அண்ணாமலை கையிலே வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அவருக்கு கீழே அவருக்குடைய அவர் வந்து பணத்துக்கு யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி நடத்துவதற்கான தேவைகளுக்காக யார்கிட்டும் போய் அனுமதி கோர வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு அவருக்கு சின்ன ஒரு இடத்துல ஒரு சலசலப்பு வந்த உடனே அவருக்கு இசட் பிளஸ் கேட்டகரியில பந்தோஸ் கொடுக்குற மாதிரி 30 கருப்பு படக்காரங்களை கூட அனுப்புறாங்க. களத்துல போய் நின்று ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது நீங்க ஒரு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு அவர் என்ன சொன்னாலும் அவரை வந்து அவரை துதிப்பாடுவதற்காக ஒரு ஊடகம், அப்படிப்பட்ட ஊடகத்தை வந்து முழுமையாக விலைக்கு வாங்கி தங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு வசதிகள் இதெல்லாம் வைத்து கொண்டுதான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை கட்சி நடத்தின காலம் வேறு, தமிழிசை காலம் வேறு. ஆகவே நம்ம அதை ஒப்பிட வேண்டாம். ஆனால் அண்ணாமலை வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த கட்சியை பாஜகவை வந்து ஒரு பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் போல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு பெரிய கட்சியாக வளர்த்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இதுதான் அவங்களுடைய மேக்சிமம். இதுக்கு மேல வந்து அவங்களுக்கு வாக்கு இல்லை. அந்த வாக்கு போடக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக வாக்காளர்களும் இல்லை. தமிழக வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதி பார்வையோடு எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, எல்லோருக்கும் எல்லாம், அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதுதான் கூட நான் கூட ஏன் வந்து காங்கிரஸ் வந்து நடுவுல வந்து தன்னுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டில் இழந்ததுங்கிறதா நான் இன்னைக்கு பேசுறதுக்கு முற்பட்டேன். சமூக நீதி பார்வையை வந்து காங்கிரஸ் வந்து கைவிட்டது. கைவிட்டதுன்னா பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படிதான் காங்கிரஸ் நினைச்சதே ஒழிய அந்த சமூக நீதியோடு அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். அந்த சமூக நீதியில அடித்தட்டு மக்களுக்கு என்ன பங்கு இருக்கு, இதை பற்றி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து முழுமையாக சிந்தித்து செயல்படல. அங்கதான் பெரியார் வந்து மாறுபடுறார். பெரியார் மாறுவா தான் நான் சொன்னேன். பெரியார் வந்து வந்து தனி கிணறு வேணுமா அப்படின்னு பிரச்சனை வந்தது, தண்ணி எடுக்க விடல ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஆலயங்களுக்குள்ள விடல. பெரியார் வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து இப்படி இருக்குத,
நம்ம என்ன செய்யறது, போராட்டம் நடத்தணும். ஆனா அப்படி போராட்டம் நடத்துகின்ற போது காந்தியுடைய சொல்யூஷன் வேறையா இருந்தது. அவர் இந்த கன்சல்டேஷனை வகுக்காம அவங்களுக்கு தனியா கிணறு வெட்டி கொடுத்துடலாம், அவங்களுக்கு தனியா வந்து வர இந்த வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யலாம்னு. அப்படி தனியா வெட்டப்பட்ட கிணறை வந்து திறந்து வைக்க போகின்ற போதுதான் பெரியார் வந்து பேசுறார், இது வந்து அவமானம்னு சொல்றார். இவங்களை கொண்டு போய் நீ தனி கிணத்துல தண்ணி எடுத்து தனியா வாழ்வது என்பது அவமானம், அந்த கிணத்துல தண்ணியை ஊத்தி இருக்க சாப்பிட்றதோட அவங்க வந்து தண்ணி குடிக்காமலே செத்து போகலாம் அப்படின்னு பெரியார் சொல்றார். சோ அந்த காலத்துல வந்து அந்த பெரியாருடைய பார்வையை வந்து மேற்கொண்டு கட்சியை நம்ம எடுத்துட்டு வர முடியல. அதற்கு பிறகு பெரியாரே அதை இயலாமல் பெரியார் கட்சியை விட்டு வெளியே போயினா வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம திருவிக்கா தலைமையில நடந்த மாநாட்டுல அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம அந்த தீர்மானம் தோத்து போகிறது. அதனாலதான் அவர் வெளியே போனார். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அதே வந்து சாதிய கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார். அதான் சொல்றேன், அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு தான் அதை கையில் எடுத்திருக்கிறது. பெரியார் முடியாம பெரியார் வெளியே போன பிறகு எதனால் பெரியார் வெளியே போனார்னா அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தினாலதான் வெளியே போனார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வந்து அகில இந்திய அளவில் எது வெற்றி பெற வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்பதுதான் இன்னைக்கு வந்து காங்கிரஸை வந்து மக்கள் செல்வாக்கோடு வைத்திருக்கிறது. ஆகவேதான் நான் அந்த சமூக நிதியை ஒட்டிய பயணத்தை காங்கிரஸ் வளர்த்துக்கொண்டு இளைஞர்களையும் இதுல இன்வால்வ் பண்ணுன்னு வச்சுக்கீங்க. நீங்க வந்து சீமானை போன்றவர்களோ விஜயை போன்றவர்களோ இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர்களால் வந்து ஒன்றும் பெருசா சாதித்து விட முடியாது. உங்களுடைய முதலமைச்சரும் இதுல உறுதியாக இருக்கிறார். ஆகவே இந்த அணி வந்து சமூக நிதிக்கு அணியா இருக்கும். சரி, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து இந்த சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசும்பொழுது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம அமைச்சரவையை பார்க்கும் பொழுது பாஜகவின் அவர்களின் முன்னுரிமைகள் எதற்கு கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு அது வருகிறது. என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு அங்கே இடம் இல்லை என்று தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக அதை பற்றி பேச விரும்பினாலும் கூட இவர்கள் சிறுபான்மையினருக்கானவர்கள், முஸ்லிம்களை பாதுகாப்பதுதான் இவர்கள் வேலை என்று முத்திரையும் குத்திவிட்டார்கள். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறீங்க? இது வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அதாவது பாஜக வந்து அரசியல் ரீதியாக பெற்ற வெற்றி வந்து ஒரு புறம், ஆனா சமீப காலமாக கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் கூட சிறுபான்மை மக்களை பற்றி பேசுவதற்கு பயப்பட்ட சூழ்நிலையே பாஜக உண்டாகிடுச்சு. அதாவது சிறுபான்மை மக்களை பற்றி பேசினாலே அவருடைய நிலையை பற்றி இவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால மன்மோகன் சிங் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, மன்மோகன் சிங் எதுவுமே சொல்லலை. மன்மோகன் சிங் வந்து அந்த முதலமைச்சர்கள் கூட்டத்தில் என்ன பேசுறாரு, பெண்கள், பழங்குடி மக்கள், ஆதிவாசிகள், பட்டியலின மக்கள், இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டம் போய் செய்யணும். அதுல குறிப்பாக சிறுபான்மை மக்களைன்னு சொல்லுகின்ற போது இஸ்லாமியர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அமங் த மைனாரிட்டிஸ் வந்து அவங்க தான் வந்து சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி பேக்கு. அவங்களுக்கு வந்து கம்பேர் டு ரிலிஜியஸ் அதர் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் லைக் கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், ஜெயின்ஸ், அவங்களுக்கு வந்து இதே போல பேக்வர்ட்னஸ் கிடையாது. அதைத்தான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் சுட்டி காட்டின உடனே இவர் வந்து நம்முடைய பிரதமர், இந்த 130 கோடி மக்களுக்கான பிரதமர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த நாட்டினுடைய எல்லாத்தையுமே கொண்டு போய் இஸ்லாமியருக்கு கொடுக்க சொல்லி மன்மோகன் சிங் பேசினாருன்னு ஒரு பொய்யாக ஒரு புனைக்கதையை கட்டி அதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக முயற்சித்தார். அதனால பல அரசியல் கட்சிகளுக்கு வந்து இதை மேடையில் இந்த சப்ஜெக்டை ஓபன் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ரெண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு மேல ஒரு இனந்தெரியாத வெறுப்பை வந்து நாடு முழுவதும் வளர்த்து விட்டார். இது வந்து இஸ்லாமியர்கள் தான் இந்த தேசத்தினுடைய எதிரிகள், அவர்கள் அந்நியமானவர்கள், அவர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த நாடு படுகிற கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க தான் காரணம்ன்றதுனா சாதாரண ஆட்களுக்கு கூட அவர்களை பார்க்கின்ற போது, தொப்பி அணிந்தவரை பார்க்கின்ற போது, தாடி வச்சிருக்கவர்களை பார்க்கின்ற போது இனம் தெரியாத ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு வெறுப்பு வந்துடும். இதுதான் அவங்களுடைய கேபிட்டல். பாஜகவினுடைய அரசியல் முதலீடே இதுதான். இந்த விஷத்தை எப்படி முறிப்பது, அந்த அந்த விஷம் இருப்பதனாலதான் இன்னைக்கு 14 விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாராளுமன்றத்துல 4 விழுக்காடு இடம் கூட கிடைக்கல. இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து எங்களை முதலமைச்சர் பிரதமர் ஆக்கிடுங்க, எங்களை உள்துறை அமைச்சர் ஆக்கிடுங்க, எங்களை நிதியமைச்சர் ஆக்குங்கன்னு கேட்கல. பார்லமெண்ட்ல நாங்க எங்களை சொல்ற கஷ்டத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு தான் கேட்கிறாங்க.
சில மாநிலங்கள்ல வந்து அவங்க 24% இருக்கிறாங்க, 20% இருக்காங்க. அந்த மாநிலத்திலே அவங்களுக்கு பிரதிநிதிகள் கிடைக்கல. சில அநேக மாநிலங்கள்ல தெர் இஸ் நாட் ஈவன் ஏ சிங்கிள் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன். அதாவது கேரளா, வெஸ்ட் பெங்கால், யூபி, இந்த இடங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து மிக கணிசமான எண்ணிக்கையில் வாழக்கூடியவர்கள். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த தொகைக்கு தகுந்தாப்புல பிரதிநிதிகள் அந்த மாநிலங்கள்ல கிடைத்திருக்கா என்றால் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எம்பிக்கள் கொடுத்தாலும் கூட மொத்தத்தில் வந்து எண்ணிக்கை பாராளுமன்றத்திலே கூட அதுக்கு காரணம் வந்து பிரதான கட்சி எதிர்க்கு பிரதான கட்சியாக இருக்கிற பாஜக வந்து ஒரு சிங்கிள் மெம்பருக்கு கூட கொடுக்கல. நீங்க சொன்ன இன்னொரு கோணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த என்டிஏ சர்க்காருடைய அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நம்முடைய சமூக நீதி வந்து எவ்வளவு தூரத்துல வந்து அங்க வந்து சேதம் ஆயிருக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா ஒன்றிய அரசுலையும் கமிட்டிஸ் ஆஃப் தி கேபினட் கமிட்டிஸ், இந்த கமிட்டி ஆன் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ், கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கமிட்டி ஆன் வந்து ஃபாரின் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு, கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, இந்த 4-5 கமிட்டிகள் தான் வந்து அரசாங்கத்தினுடைய மேஜர் டெசிஷனை முழுதும் அவங்க தான் எடுக்கணும். அதில் வந்து 5 அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த 5 அமைச்சர்கள் வந்து அதுல நீங்க காங்கிரஸ் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இன்வேரியபிளி அதுல ஒரு வந்து ஒரு சிறுபான்மையின ஒரு அமைச்சர் இருப்பாரு, ஒரு தலித் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பெண் ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நிர்மலா சீதாராமன் வில் பி தேர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ் அஃபிஷியோ அஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஜெய்சங்கர் இருப்பார், அந்த பிறகு வந்து பிரதமர் இருப்பாரு, ராஜ்நாத் சிங் இருப்பாரு, அமித்ஷா இருப்பாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்வர்ட்ஸ் தானே. பிரதமர் தன்னை பேக்வர்டுன்னு சொல்லிக்கலாம், ஆனா பிரதமர் பிறக்கும் போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா தான் பிறந்தார், லேட்டர் தான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி ஆக்குறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அதிகாரம் இங்கே எல்லா அதிகாரத்தையும் வந்து ஒரே கம்யூனிட்டி, ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க எவ்வளவு பேர் இருந்துருவாங்க, ஒரு வந்து மேபி எல்லாரையும் சேர்த்தா கூட 7-10 ராஜ்புட்ஸ் வந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களையும் சேர்த்தா கூட 7-7 கம்யூனிட்டி பெர்சன்டேஜ் தாண்டாது. அப்ப 93 விழுக்காடு இருக்கிற மக்கள் வந்து அதிகாரத்தில் என்ன பங்கு, அதுதான் இப்போ வந்து நமக்கு பெரிய கேள்வி. அந்த கேள்வி அதாவது யார் வந்து கையில் ஆதிக்கம் இருக்கிறதோ அவர்கள் ஆதிக்கம் இருக்கின்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் சட்டங்களையும் திட்டங்களையும் திட்டுவார்கள். ஏன்னா அவங்க கையில் பவர் இருக்கு. ஸோ அவங்க எடுக்கிற எல்லா கொள்கை முடிவுகளும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு தான் இருக்குமே ஒழிய அந்த அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வெளியே இருக்கிற 93 விழுக்காடு மக்களுக்கு இருக்காது. அதைத்தான் வந்து இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளில் நாம் வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் கொண்டு சென்று அந்த தத்துவத்தை வந்து மக்கள் மத்தியில் சென்றார்கள் என்று சொன்னால் ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும். நிச்சயமா நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். பாஜகவை பொறுத்தவரை தெளிவாக இது இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டார்கள். இருந்தாலும் மக்கள் அவர்கள் வார்த்தையை நம்பாத காரணத்தால் தான் இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியை அமர வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை கொடுத்து மிக்க நன்றி. தேங்க்யூ.